யோ, அவன் எங்கே வந்துட்டுருக்கான் பாரியா? ஃபோனா போடியா, விமானார் ஆச்சு இன்னும் வந்துட்டுருக்கான். இந்தடா ரிங்கு போகுது. மாப்பிள்ள எங்கடா வந்துட்டுருக்க? சீக்கிரம் ஆடா மாப்பிள, சரக்கு வாங்கிட்டு. யோ, நேற்று டே நைட் அடிச்சிட்டேயா, வயிறு ரொம்ப ஏறி அமைஞ்சிருச்சு. என்ன வாங்கிட்டு சொல்லியிருக்க? லெமன் பக் அடி தாண்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆ, சரி சரி சரி. பீடி இருக்கா? என்னடா மாப்பிள்ள அப்படி கேட்குற, சிகரெட்டே இருக்குடா. சீரட்டே இருக்கா? சரி, எனக்கு தனியாக ரெண்டு எடுத்து வச்சிரு. ஏ, உங்கள் பேர் மாப்பிள்ளையே வந்துட்டான் பர்றா. பிற என்ன, சைடு சைடு எடுத்துட வேண்டியது தான். இங்கடா அங்கேருந்து வாலியை காணும். மாப்பிள்ள நீ பார்த்த? ஏய், நான் எதுவும் பார்க்கலடா. என்னடா அவன் இந்தளவுக்கு பில்டப் கொடுத்து எந்த பொருளும் தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? நான் தேவைக்காக திருடுறவன் இல்லை, தேவைப்பட்டதை திருடுறவன். இன்றைக்கி என்னோடய தேவை பேஸ்ட் ப்ளஸ்ஸு ஒர்க்கா. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான் வீரத்தால. என்னப்பா அது, சுத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சுத்தமும் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் சொன்ன மத்தியானமே வரலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி சுத்தம் பண்றது? ஏதாவது பண்ணுப்போ, நான் எல்லாம் உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் அட்வான்ஸ் மாரி கொடுக்காமல் வந்து நம்ம தப்பாக போச்சு. சே, டென்ஷன் ஏற்றுறாங்க. டேய் டேய் செட்டு, என்னதுண்ணா? லைட் எங்கடா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு அண்ணன் ஊற்றிங்களாண்ணா? திப்படி எடுத்துட்டு வந்தியா? ரெண்டா ஜீப்ல இருக்கு பாருங்கண்ணா. இவங்களுக்கு கொடுக்குற காசு வீடு கிடைக்கிறதே பேசி சுத்தம் பண்ணி வேலை கொடுப்பாங்களா? என்னடா தம்பி சுத்தம் பண்ணிட்டு இருக்கண்ணா? வேலையை பாரு, வேலையை பாரு. பெரிய தொல்லையா இருக்கும். இதெல்லாம் கனவாக இருக்குமோன்னு தோணுது. ஒரு மிகப்பெரிய கதையாசிரியர் விட்டுட்டு போன கதையை என்ன எழுத சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நான் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். இது வெளில வருமா வராதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் எழுதி தான் ஆகணும். ஏன்னா என் வாழ்க்கையே இதில் தான் இருக்குது. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
சோறுக்காக தான் வந்தோம் இங்க. நமக்கு மேல சோத்துக்கு தனி பாயிங்களே இருக்கலாம். தம்பி சார் புக்கெல்லாம் கேட்க பாருங்க. டே இது என் வீடுரா. சாரி சார் இடம் மாதிரி வந்து நினைக்கிறேன். இது லைப்ரரி. இது லைப்ரரி. நீ படிக்க வந்திருக்க இந்த காஸ்டியூமோட 12 மணிக்கு நீ படிக்க வந்திருக்க. நான் கதை உடுறியா? யார்ரா நீ? படிக்காமலாம் 12 பக்கம் தாண்டுவாங்க. திருட்டு பயணி. என் புக்கை திருட வந்திருக்க. என்ன நீ கமெண்ட் கொடுத்துட்ருக்கியா? இருறா போலீஸை கூப்பிடுறா. சார் 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 ஓம்சனுங்க சார். என்ன சார் வார்த்தை வார்த்தை திருடங்கிறீங்க? அப்படி என்ன திருக்கிட்டேன்? பசிக்குதுன்னு சோறு திங்க வந்தேன். உங்கள் வீட்டில் சோறு இல்லை. சரி புக்கெல்லாம் எடுத்து அடகளில் போட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்கு என்ன இப்படி பேசுகிறீங்க? என்னப்பா இல்லை வேணா சார் சாப்பாடு போட்டேன் கூட திருடாமல் இருக்கிறியா? என்னப்பா பிரியாணி என்ன எடுத்தோம்னா பட்டலாங்க வாங்கிட்டு இந்த பேரை நம்பே முடியலடா. அன்றைக்கி என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டு லைப்ரரிக்கு வந்தேன்னா இது பிரியாணி வாங்க காசு கொடுத்தா காசை செலவு பண்ணிட்டு போல இருக்கு. வெறும் பட்டையை வாங்கி வந்து கொடுக்குறான். இதுக்கு தான் பேசுனேன். திருட்டு பயில கூட வச்சுக்காங்க கேட்டிங்களா? ரெடா தம்பி அவன் நம்ம கூட இருக்க வந்தால் நமக்கு சேஃப்டி. நம்ம இங்கே 1 மாசம்தான் இருக்க போகிறோம். ஆனால் அவன் நம்ம கூட இருந்தாலும் வச்சுக்கேன் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். அவன் எங்கேயும் வெளில போனான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே. அவன் எங்கேயும் வெளில போனால் மற்ற திருட பசங்க நம்மளை தேடி வருவாங்க. அது தேவையில்லாத சிக்கல்ரா.
சேட்டு சேட்டு கதை தரடா. முன்னாடி வர சொல்றாங்க சேர்ந்து யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ற? நான் ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலியில பிறந்தவன். எல்லா குடும்பம் மாதிரி எங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க அம்மா எப்படியோ எனக்கு கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா டூருக்கு போனேன். போன இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஆனால் அதனால சாப்பிடவே முடியாது. ஏன்னா நான் தான் வெஜ் ஃபேமிலியில் பிறந்தவனாச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி சாப்பிட ஆரம்பித்தவன் தான். அந்த டேஸ்ட்டுக்கு என் நாக்கு அடிமையாயிடுச்சு. அன்னிலேருந்து வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் தாத்தா இறந்துட்டார். அன்றைக்கி எங்கள் அம்மா மாலை வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தாங்க. நானும் வேகமாக போனேன். போகிற இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு. அங்கே இருக்கிற சிக்கன்களை செய்கிற சிக்கனோட வாசம் என் மூக்கை எடுத்தது. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எப்படியா இருந்தாலும் மாலை வாங்கிட்டு சாப்பிட தான் போகிறோம். அதான் சாப்பிட்டு மாலை வாங்கிட்டு போகணும்னு நினச்சி உள்ளே போந்தவன்தான். ஃபுல்லாக முரட்டு கட்டு கட்டிட்டு அங்கேயே படுத்துட்டேன். இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பாவும் என்னை அவ்வளோ திட்டு திட்டினாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. எங்கள் அப்பா என்ன முதல் தடவை அன்னை தான் அடித்தார். ரொம்ப அசிங்கம் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். சாப்பாட்டுக்கு பிச்சு எடுத்து நாய் மாதிரி ரூட்டில் அலைஞ்சேன். ஒருத்தன் கூட கண்டுக்கல. என் உயிரை அன்னைக்கு நான் செத்துட்டேன் செத்துட்டேன் ஏண்டா அவ சிரிக்கிறான்? நான் கொலைலாம் பண்ணுவேண்டா. சிரிப்பா இருக்கா? சிரிக்காதீங்கடா. சிரிக்கிறான்னு சொல்றா. என்னடா சிரிக்கிறீங்க? வந்துட்டான்டா. இல்ல சிரிக்கணும்னு சிரிக்கல. உங்க கதை ரொம்ப காமெடியா இருக்கு. நான் சிரிச்சோம். எப்பவுமே கடிதம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பினா என்கிட்ட வராம இருப்பியா? உண்மையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. Thank you.